ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வீட்டில் மாடி தோட்டம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸில் நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் வச்சோம்னா வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும் அதே மாதிரி ஏரை எது பியூரிஃபை பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெட்டில் தேடுறாங்க ஸோ நெட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் பிளான்ஸ் எப்படி காட்டுறாங்கன்னா ஏர் பியூரிஃபை பிளான்ஸ் தான் காட்டுறாங்க நம்ம ரியாலிட்டியில் ஒரு நர்சரிக்கு போனால் கூட ஏர் பியூரிஃபை பிளான்ஸ்னு சொல்லி தனியாக ஒரு செக்ஷனே வச்சிருக்காங்க ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வீட்டில் லிவிங் ரூமில் இல்லை பெட்ரூமில் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமான காற்றை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லை காற்றை சுத்தப்படுத்துன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இன்டோர் பிளான்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய விதமான பொய்கள் நிறைய சுற்றுது அதே மாதிரி ரியாலிட்டியான நல்ல ஃபேக்ட்ஸும் இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் இந்த ஏர் ப்யூரிஃபையர்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சும்மா கெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த பிளான்ஸுமே வந்து உங்களுக்கு ஏர் ப்யூரிஃபை பண்ணாது ஸோ இதை இண்டோராக இருக்கட்டும் இல்லை அவுடோராக இருக்கட்டும் ஸோ எந்த பிளான்ட்டுமே உங்களுக்கு ஏர் ப்யூரிஃபை பண்ண போகிறது கிடையாது முக்கியமாக ஏர் பொலியூஷன் பண்ணும்போது நமக்கு என்னென்ன இருக்குன்னா ஒரு காற்று எடுத்திங்கன்னா அதில் நிறைய நுண்துகள்கள் அதிகமாக இருக்கும் போது அது வந்து நம்ம பொலிட்டெட் ஏர்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பொலியூட்டட் ஏரை வந்து எந்த பிளான்ட்டுமே வந்து சுத்தம் பண்ண முடியாது ஆக்சுவலாக ஸோ யாருன்னா உங்ககிட்ட வந்து இண்டோர் பிளான்ஸ் வந்து ஏர் பியூரிஃபையர் ஏர் இல்லை ஏர் ப்யூரிஃபை பண்ணுதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க இல்லை நீங்கள் வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து ஏர் ப்யூரிஃபிகேஷனுக்காக மட்டும் வாங்காதீங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடத்துல இல்லை இத்தனை பேருக்கு இவ்வளோ செடிகள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஆக்சிஜன் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்கிறாங்க இதுவுமே வந்து ஒரு அல்டிமேட் ஃபேக்கான நியூஸ் தான் நீங்கள் எத்தனை பிளான்ட் வளர்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம வீட்டில் இம்ப்ரூவைஸ் ஆக போகிறதே கிடையாது வீட சுற்றி வந்து செடி வளர்த்தாலுமே உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவைஸ் ஆகாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவுடோர் பிளாண்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஆக்சிஜன் நிறைய ஆக்சுவலாக கொடுக்கும் இன்டோர் பிளான்ட் வந்து அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப பொறுமையாக தான் வளரும் அதனால் வந்து ஆக்சிஜன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும் நம்ம என்ன தான் வந்து நிறைய பிளான்ஸ் சொல்லத்தாலுமே நம்ம வீட்டில் இருக்க ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவைஸ் ஆக போறதே இல்லை நம்ம ஒரே நாளில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா வீடு இடித்து எல்லாமே ஃபுல்லாக மரம் வச்சா கூட நம்ம வேர்ல இருக்க அந்த டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் அதை வந்து டுவெண்ட்டி த்ரீயோ இல்லை டுவெண்ட்டி டூ பர்சென்டோ வச்சு மரப்போகிறது கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம என்ன தான் ட்ரீஸ் வச்சு நிறைய ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே நான் அந்த பேக்டீரியாஸாக இருக்கட்டும் இல்லை நம்மளே வந்து பிளான்ஸே எடுத்திங்கன்னா காலையில் வந்து அந்த சூரிய வெளியில் எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் மட்டும் தான் அது ஆக்சிஜனை ப்ரொடியூஸே பண்ணுது மறுபடியும் நைட்டில் வந்து மறுபடியும் இந்த ஆக்சிஜன் கன்சப்ஷன் பண்ணுது ஸோ அந்த நெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சம் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு அவங்களுக்கு வராது ரெண்டாவது பர்சன்டேஜும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஏதாவது ரியாலிட்டி ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ ஆக்சுவலாக பிளான்ட் என்ன பண்ணுது வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பிளான் வந்து வீட்டில் இருக்க கார்பன் அப்சர்வ் பண்ணுது ஒரு செடி எவ்வளோ ஐட்டு வளருதோ அந்த செடியோட டிஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்பன் தான் ஸோ அது காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அந்த செடி வந்து வளர்க்கறதுனால கா நம்ம காற்றுல இருக்க கார்பன் அந்த அளவு வந்து குறையிறதுனால நமக்கு வந்து இந்த குளோபல் வார்மிங் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க இல்லையா சோ அது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது இதுதான் ஆக்சுவலா மெயின் கான்செப்ட் நம்ம ஏன் வந்து அதிகமாக செடி இல்ல மரங்களை வந்து அதிகமாக வளர்க்க சொல்றோம்னா நமக்கு வந்து இந்த கார்பன் லெவலில் குறைக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய வளர்க்க சொல்றோம் நிறைய மரங்கள் வைக்கும் போது நிறைய கார்பன் லெவல் குறையுது குளோபல் வார்மிங்கும் நம்ம குறைய ஆரம்பிக்கும் சோ இதாங்க ஆக்சுவலா ரியலான நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் எந்த செடியாலுமே இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது வீட்டுல அதே லெவல்தான் மெயின்டைன் ஆகும் சோ மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா காத்துல இருக்க விஷத்தன்மையை வந்து செடிகளை வந்து உறிஞ்சிக்கணும்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ரியலான நியூஸ் தாங்க ஏன்னா இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்யூரிஃபிகேஷன்லேயே வந்து நாசா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க லைக் நாசா ப்ரூவ் இல்லை நாசா ப்ரூ ப்ரூவன் பிளான்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து விற்கிறோம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாசா வந்து ஒரு எக்ஸ்ப்ளோமெண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சேம்பர் வந்து லைக் நிறைய டைப் ஆஃப் இன்டோர் பிளான்ஸ் அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு வந்து டாக்ஸிக் டாக்ஸிக் கேசஸ் லைக் அந்த விஷவாயு இல்லை விஷத்தன்மையு உள்ள கேசஸ் லைக் பென்சின் ஃபார்மாலிட்டி இந்த மாதிரி கேஸஸ்லாம் கொடுக்கும்போது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதோட அளவு வந்து அவங்க மெஷர் பண்ணிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு எவ்வளோ கேஸஸ் வந்து பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க கணக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கணக்கு பண்ணதுல பாத்தீங்கன்னா நிறைய விதமான பிளான்ட்ஸ் வந்து டாக்ஸிக் கேஸஸை குறைக்குது இல்லை அதோட இன்டென்சிட்டியை வந்து குறைச்சி விடுறது ஸோ அது வந்து ஒரு ப்ரூவ் ரிசல்ட் தான் ஸோ இண்டோர் பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் இருக்க அந்த டாக்ஸிக் கேஸஸை குறைக்குது ஸோ இந்த டாக்ஸிக் கேஸஸ் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்டா இருக்கட்டும் இல்லை ஃபர்னிச்சர் அடிக்கிற அந்த கைண்ட் ஆஃப் வார்னிஷர் இல்லை நம்ம சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் லிக்விட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதில் வந்து நமக்கு சில டைம் இந்த மாதிரி கேஸஸ்லாம் வரும் ஸோ இந்த கேஸஸ்னால நமக்கு வந்து கேன்சர் வரது கூட நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய லங் டிசீஸ் வர்றதுக்கும் இது ரொம்ப காரணமாக இருக்கிறதுனால ஸோ இன்டோர் பிளான்ஸ் வைக்கும் போது நமக்கு வீட்டில் இருக்க டாக்ஸிக்ஸ் அதாவது இந்த விஷத்தன்மை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குறையரும் ஸோ அது வந்து ஒரு ரியல்ட்டி நியூஸ் தான் ஸோ நாலாவது இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இதுதாங்க இண்டோர் பிளான்ட்டோட மெயின் பெனிஃபிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்தை வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுது ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து இன்டோர் பிளான்ட்டோட மெயின் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் லாக்டவுனில் வீட்டில் இருந்தால்தான் ஆக்சுவலாக வேலை பார்க்குறோம் ஒரு இன்டோர் பிளான்ட் இருந்ததுன்னா ஸோ அதை நோக்கி நம்ம டைவர்ட் பண்ண நம்ம மைண்ட் வந்து டைவர்ட் ஆகுது ஸோ அதில் நம்ம எப்படி கேர் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகுது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா சில பிளான்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த பீஸ் லில்லியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட ஸ்லீப்பிங் எபிலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க சோ இது எல்லாமே ஒரு ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் தான் ஆக்சுவலாக சோ மெயின் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இதாங்க நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு ரெண்டாவது நம்மளோட மூடை வந்து கொஞ்சம் சேஞ்ச் டைவேர்ட் பண்ணி விடுது சோ அதுக்காகவே நம்ம வந்து இன்டோர் பிளான்ட தாராளமாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம் எல்லாம் பிளான்ட்டுமே வாங்கி வைக்கும் போது அதை பற்றி நீங்களே ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு யாருமே வந்து ஏர் ப்யூரிஃபையர் பிளான் சொல்லி உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு ஏர் பியூரிஃபிகேஷனுக்காக நான் ஒரு பிளான்ட்டை வாங்குறேன்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்கி வளர்க்காதிங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்டோர் பிளான்ட்டை நிறைய பேர் வளர்க்கலாம் ஏன்னா நிறைய பெனிஃபிட் சொல்லியிருக்கேன் விஷத்தன்மை குறைக்குது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்லீப்பிங் வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுது ஸோ இதுக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்டோர் பிளான்ட் வளர்க்கலாம் தயவு செஞ்சு ஏர் பியூரிஃபையர் நம்பி மட்டும் இறங்கினாதிங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விதமான ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இல்லைப்பா நீங்கள் இன்னும் இந்த ஃபேக்ட் நீங்கள் ஆக்சுவல் சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த இந்த மாதிரி நிறைய பேர் போய் சொல்லி விற்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது மித்தாக இருக்கட்டும் இல்லை ரியாலிட்டி ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இண்டோர் பிளான்ஸை பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் வாசில் லீவ் பண்ணி நம்ம கொஷின்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்